விவசாயிகள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகை ஆள்வோம். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இன்றைய பொன்மொழி, துன்பத்தை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். வரலாற்றிலேயே முதல் முறையாக டெல்லிக்கு வெளியே ராணுவ தின அணிவகுப்பு. கர்நாடகாவில் அதிரடி காட்டிய வீரர்கள். இந்த ராணுவ தினத்தின் போது நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு, சாகச நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெறும். கிட்டத்தட்ட குடியரசு தின நிகழ்ச்சிக்கு இணையாக நடைபெறும் இந்த அணிவகுப்பை காண டெல்லியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பர். 1950 முதல் இந்த ராணுவ தின அணிவகுப்பு டெல்லியில் தான் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வரலாற்றிலேயே முதல் முறையாக டெல்லியை விட்டு வெளியேறி கர்நாடகாவில் இந்த ராணுவ தின அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக சூரிய ஒளி மூலம் 4564 மெகாவாட் மின் உற்பத்தி. தமிழகத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 17,000 மெகாவாட் மின்சாரம் தேவையாக உள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 3 கணக்கீட்டின்படி சூரிய மின் உற்பத்தி 3658 மெகாவாட் இருந்தது. தற்போதைய சூரிய மின் உற்பத்தி தொடர்பான தகவலை அமைச்சர் பதிவிட்டிருப்பதாவது, மின்துறையில் இதுவரை இல்லாத அளவில் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி கடந்த 13 4564 மெகாவாட் உற்பத்தியாகி உச்சம் தொட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக சர்வதேச புத்தக காட்சி. சர்வதேச அளவில் ஒரு புத்தக சந்தையை தமிழகத்தில் நடத்தும் வகையில் பிராங்க்ஃபர்ட் புத்தக கண்காட்சியில் பங்கேற்ற சர்வதேச பதிப்பகங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் அழைப்பு விடுத்தனர். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னையில் முதல் முறையாக சர்வதேச புத்தக காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் ஜனவரி 16 முதல் 18 வரை நடைபெற உள்ளது. அஞ்சல் ரயில்வே துறை இணைந்து பார்சல் விநியோக முறை துவக்கம். சென்னை அஞ்சல் துறை வாயிலாக பார்சல் அனுப்பும் வாடிக்கையாளர்கள் வசதிக்காக இந்திய அஞ்சல் துறையும் ரயில்வே துறையும் இணைந்து கூட்டு பார்சல் விநியோக திட்ட முறையை துவக்கியுள்ளது. இதன்படி 35 கிலோவுக்கு மேற்பட்ட பார்சல்கள் வாடிக்கையாளர்களின் இருப்பிடத்தில் இருந்து பெற்று ரயில் நிலையத்திற்கு அனுப்பப்படும், சென்றடைய வேண்டிய இடத்தில் விநியோகிக்கப்படும். இன்றைய புதறிவு தகவல். 7 பறவைகளின் தாயகம் என்று அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி, உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.